அரசியல் வர்றதுக்கு பிளான் பண்றாரு. அது 26லயோ 31லயோ கண்டிப்பா அரசியல் வரதான் போறாரு. வராமலாம் போக போறது இல்ல. அவர் தான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே ஆல்ரெடி காலை வச்சுட்டாரு. முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி அரசியல் ஒரு தீட்டு, அதை நீ கையை வச்சுட்டீனா அது உன்னை விடாது அப்படிம்பாரு மணிவன். அந்த மாதிரி விஜய் வந்து ஆல்ரெடி வந்துட்டாரு அரசியலுக்கு. இதுக்கப்புறம் அவர் வரலன்னு போனாலும் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா வருவாரு, அந்த அரசியல் பண்ணுவாரு. அந்த அரசியல் பண்ணும்போது டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கும் தமிழ்நாட்டில். திமுகவோட சேர்ந்தெல்லாம் அவர் அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அப்படி பண்ற மாதிரி இருந்தால் விஜய் அரசியலுக்கு வர தேவையில்லை. திமுகவும் விஜய் கூட்டணி வாய்ப்பே கிடையாது. திமுக இதுதான் விஜய் அரசியல் பண்ணி ஆகணும். திமுகவோட 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு திமுக முகமா நிக்க போது உதய ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் வச்சு சொல்றேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்றதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இங்க இருக்கு. விஜய் வந்தா அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு கட்சி வரலாம், இல்ல வேற கட்சி ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆகலாம். இது என்னாலும் நடக்கலாம். நான் சொல்ற இன்னைக்கு இருக்க ப்ரொடக்ஷன் வச்சு இவங்க ரெண்டு பேர் தான் வரப்போறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. அடுத்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல இவங்க ரெண்டு பேர் உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் இருந்ததுதான் கேமா இருக்க போகுது. ஸோ சன் டிவி வந்து முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனலாக தான் பார்ப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட்ன்றது பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆடியோ லான்ச்ன்றது பிஸ்னஸ் இல்லை. ஆடியோ லான்ச்ன்றது விஜய்க்கு பப்ளிசிட்டி, சன் டிவிக்கு வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன். அந்த ப்ரொமோஷன் பண்ணனால அந்த படத்தை சன் டிவியால் ஓட்டிக்க முடியும். விஜய் வந்து இந்த படத்தை இந்த சன் டிவியில் இந்த இதில் போய் நம்ம ஸ்டேஜில் போனால் நம்ம ஏதோ ஒன்று பேசினோன்னா அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அந்த மேடையிலே இவர் இது பேசிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால நம்மளும் அவாய்ட் பண்ணிக்கோன்னு அவருமே ஆடியோ லான்ச்சை பற்றி பெருசாக அவங்கள வந்து தொந்தரவு பண்ணல. இவங்களுமே ஆடியோ லான்ச் வைக்கலாமா வேணாமான்னு பெருசாக தொந்தரவு பண்ணல. மியூச்சுவலாகவே ரெண்டு பேரும் மனசொலியும் எங்கே நம்ம கேட்டு நம்ம ஆடியோ லான்ச் வச்சு ஆடியோ லான்ச்சில் நம்ம ஏதாவது பேசுனா இவங்க நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு நோண்டுவாங்களோ அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. இவங்களும் சரி வேணாம் விட்டுருங்க, ஆடியோ லான்ச் வைக்கலாம் நமக்கு நல்லது, நாளைக்கு இவர் வச்சு இவர் ஸ்டேஜில் ஏதோ ஒன்று பேசி அதுக்கப்புறம் நம்மளை வந்து திமுகலேருந்து கூப்பிட்டு கேட்டாங்கன்னு என்ன பதில் சொல்கிறது, சன் டிவி நினச்சிட்டாங்க விஜய் நினச்சிட்டாரு. அதுதான் உண்மை. ரெண்டு பேருமே அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகல. கொரோனா அது இதுன்னு சும்மா என்னத்த கொரோனாலாம் எங்கே இருக்குது, 200 கேஸோ 300 கேஸோ தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு. ஸோ உங்களுக்குள்ளே இப்போதைக்கு பர்சனலாக எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அப்படி தான் அந்த பழகி அந்த 2010-11 இருந்த மாதிரி. அதாவது இப்போ அடுத்து எலெக்ஷனே கிடையாது, அடுத்து 2024 தான். 2024 2026 தான் எலெக்ஷன். விஜய் இப்போ அரசியல் பேசுறதுல எந்த யூஸும் கிடையாது. அரசியல் வந்து பேசினாலும் கூட வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன 10 மாதம் தாங்க ஆச்சு, 10 மாதத்துக்குள்ள அந்த ஆட்சியை பற்றி ஏற்று பேசலாம் அப்படின்னு வரும். பிஜேபி பற்றி ஏற்று பேசணும்னா அந்த பிஜேபி பற்றி ஏற்று தான் ஆல்ரெடி திமுகவை பேசிகிட்டு இருக்கே, அப்போ விஜய் என்ன தான் பேசுறது அப்படி இருக்குல்ல. விஜய் யாரை தான் திட்டுறது, பிஜேபி திட்டணும்னா ஆல்ரெடி திமுக திட்டுருக்கு. அந்த வேலையை வந்து ஃபுல் டைம் ஜாபாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி திமுக திட்டணும்னா 10 மாதம் தான் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து, அவங்களையும் திட்டவும் முடியாது. திட்டினாலும் திட்டுறதுக்கான பாயிண்ட்ஸும் இல்லை ஃபஸ்ட்டு. இன்னொன்று திட்டினாலுமே இன்னும் 4 வருஷம் ஆட்சியில் இருக்க ஒரு ஆளுங்கட்சியை வந்து அப்படி திட்டிட முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பிஜேபியும் ஒம்பளத்து கையை பிடிச்சி இழுத்து வச்சுருக்கோம், அவங்களும் நாளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு. ஸோ இது ரெண்டு பக்கமே இடைஞ்சலாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இப்போ பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபிக்கு இதாக போயிட்டார் சப்போர்ட்டராக. பிஜேபி அண்ட் பவன் கல்யாண் தான் அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி. அவர் பாருங்கள் டெய்லி ஸ்டேஜை பற்றி திட்டிருக்காரு சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டியை. ஆனால் விஜய் அப்படி இங்கே பேசவே முடியாது, ஏன்னா விஜய் ரெண்டு பக்கமே ஒம்பளுத்திட்டார். இப்போ திமுக பற்றி பேசினார்னா பிஜேபி சப்போர்ட் பண்ணாது விஜய்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அரசியல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பார் இன்னொரு 2-3 படத்துக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் அவருடைய அடுத்த கட்ட மூலம் இருக்கு. இல்லை இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி இப்போ பீஸ்ட் ஆடியோலான்ஸ் வைக்கிறாங்கன்னா அதில் திமுக பற்றியோ இல்லை அரசியல் பற்றியோ பேசணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லைல்ல. இப்போ நார்மலாக ஒரு மெல்சல் ஆடியோ லான்ஸில் சொன்ன மாதிரி ஒரு கதையோ சின்னதாக ஃபேன்ஸுக்கு ஒரு அட்வைஸு தெரிய ஆடியோ லான்ஸ் அந்த மாதிரி சர்க்காருக்கு அப்புறம் தானே இது கொஞ்சம் கொஞ்சம் வைலண்ட்டாகவே மாறுச்சு இந்த மாதிரி மேடையில் அரசியல் பேசுறது. ஸோ இவங்க இந்த மாதிரி பீஸ்ட் ஆடியோ லான்ஸ் வைங்க பட் நம்ம அரசியல் இதே எதுவும் போகாமல் படத்தை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடலாம் அந்த தாட் கூட வாங்க. இல்லை 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 அப்படிலாம் இல்லைங்க. படத்தை பற்றி அதெல்லாம் வந்து அதை சொல்கிறேன்னே, அது நிறைய கேள்விகள் வரும் சரியா. இப்போது ஆடியோ லான்ஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோ,
கார்த்திக் ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ, ஏன்னா வெளியே போயிட்டு வாங்க. இப்ப கேக்குதா? இப்ப பேசுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓ, ஆடி லஞ்சை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி லஞ்ச் வச்சுட்டாங்கன்னா அதில் வந்து விஜய் வந்து பீஸ்ட் படத்தை அந்த டீமு எல்லாத்தையும் பாராட்டிட்டு, ஓகே பீஸ்ட் படம் April 14 வருது, April 13 ரிலீஸ் ஆகுது, எல்லா படமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? கமெண்ட்ஸு என்ன கமெண்ட்ஸ் வரும் இங்கே ஜென்ரலாக பப்ளிக்கிட்ட இருந்து என்ன வரும்? அது 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 ஓகே தான் ப்ரோ, பட் நம்ம என்ன வரும் சொல்லுங்க. அரசியல் ஆளும் கட்சி முன்னாடி இவர் பேச மாட்டேங்கிறாரு, அது வருமா? அப்பயே அதை வச்சுக்கிட்டு திமுக வந்தோன்னு விஜய் பம்பிட்டாரா? திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு விஜய் வந்து சன் டிவி மேடல பேசலையா? இதெல்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் பெட்டர் இது அவாய்ட் பண்ணிட்டு போறது தாங்க நல்ல முடிவு, கரெக்டான முடிவு தான் எடுத்துருக்காரு. ப்ரோ இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவையில்ல, என்ன நடக்குதுன்னு வச்சு கெஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான். நம்ம எப்படி என்ன என்ன முடிவு எடுப்பார் அவர் தான். சன் டிவி கூட திரும்ப படம் நடிச்சார்னா அவர் அந்த அரசியல் வந்து பேசுறது அரசியலுக்கு வர்றதுக்கான அவர் போகிற ஒரு ஒரு பேஸ் மட்டும் வீக் ஆகிட்டே போகும். சன் டிவி ரிஜெண்ட் இவங்களோட டைய பார்க்க அது பண்ணாமல் இண்டிவிஜுவலாக வேறு வேறு ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி போனார்னா அவர் அரசியல் பேசுவார், அதை அது என்னென்ன இஷ்யூ நடக்குதோ அதை பொறுத்து அவருடைய ரியாக்ஷன் இருக்கும். ஓகே ப்ரோ, எனக்கு இதுதான் ப்ரோ டவுட்டாக இருந்தது. தேங்க்யூ ப்ரோ கார்த்தி ப்ரோ, போஸ்ட் ப்ரோ மைக் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அது உதயனா போஸ்ட் என்னவா இருக்கும், பீஸ்டா இருக்குமா இல்ல புது படம் ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணா ப்ரோ? பீஸ்ட் தான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்களே, வேற ஏதா இருக்கும். KGF எல்லாம் வாங்குவாங்களா? ஏதோ ரூமர்ஸ் போயிட்டு இருந்ததுல ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் முன்னாடி. இல்ல ப்ரோ, KGF வந்து இவங்கதானே, அது நான் ட்ரீம் வாரியர்ஸ் தானா அதுல கைமாத்து? ஆமா ட்ரீம் வாரியர் தான், ட்ரீம் வாரியர். ஓகே ஓகே ப்ரோ. கார்த்திக் கார்த்திக் ப்ரோ நீதி இப்போ நம்ம லாஸ்ட்டு 3 மூவ்ஸ் ஐ மீன் அப்கமிங் பீஸ்டோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாத்த ஈட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் இந்த ஃபுல் ஃப்ளெஷ்டாக லிரிக்கல் வீடியோ ட்ரெய்லரு டீசரு நிறையா ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸ்னால் என்ன மாதிரிலாம் ப்ரமோட் பண்ணலாம், நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நிறையா பேர் டிசப்பாயிண்டடாக இருக்காங்க, லைக் அண்ணாத்த டைம்லேருந்தே நம்ம கூட ஸ்பேஸில் பேசணும்,
ப்ரோ இன்னும் 1 வீக் தான் இருக்கு, ட்ரெய்லர் கூட இல்லைன்னா லாஸ்ட் வீக்ல தான் ட்ரெய்லர் கூட விட்டாங்க. ஸோ ஈட்டியும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரமோஷன் நீங்கள் சொல்றது வந்து ஆல் ஓவர் இந்தியா லைக் பேன் இந்தியா மாதிரி ஹிந்தி எல்லாத்துலேயும் ப்ரமோஸ் பண்ணுறோம், சாரி ப்ரமோஷன் பண்ணுறோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? லைக் இதுவே வந்து வேற மாதிரி இப்போ ஆடியோ லான்ச் இல்லை, ஸோ வேற என்னென்ன மாதிரி ப்ரமோஷன் பண்ணலாம் நீங்கள் எப்படி ப்ரோ உங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, நீங்கள் அதை சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? ஹலோ கேக்குது கேக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த சோசியல் மீடியா வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி எதுவும் வரலையா, இன்றைக்கி எதுவும் போஸ்ட் வரலையா, இன்றைக்கி எதுவும் ட்ரெய்லர் வரலையா, ட்ரெய்லர் எப்போ நீ சொல்லியா, எப்படி ட்ரெய்லர் எப்போன்னு சொன்னால் எப்போ சொல்லுவாங்க, 3 நாளைக்கு முடி சொல்லிடுவாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து சன் டிவி April 1 ட்ரெய்லர்னு சொன்னால் கூட அந்த 3 நாளைக்கு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை பார்த்துட்டே தான் இருப்போம். ஆனால் April 1 மட்டும் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணுறாங்க, April 1 ட்ரெய்லர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் அடுத்த வேலைக்கு. அவன் இந்த 4 நாளாக அடுத்த வேலையை பார்ப்பான், அதுக்கப்புறம் 1 ட்ரெய்லர் பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பான். இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது குறையாக இருக்க மாதிரி தெரியலாம். அது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாத்த ட்ரெய்லர் ஈடி ட்ரெய்லர்லாம் லாஸ்ட் அந்த 5 டேஸ்க்கு முன்னாடி வந்தோன்னே அடுத்தது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நாள்லயே பார்த்தோன்னே அது ஃபுல்லாக கவர் ஆயிரும் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஓகே பீஸ்ட் அண்ணாத்த ஈட்டின்னு படம் வந்திருக்கு, ரிவ்யூஸ் எல்லாமே கவர் ஆயிரும். அதர் ஸ்டேட்னாலும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை தாண்டி கர்நாடகா, ஆந்திரா, ஹிந்தி அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி இன்டர்வியூஸோ இல்லை வந்து ஏதாச்சும் இந்த லான்ச் மாதிரி வச்சாதான் ரீச் ஆகணும், அதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷனா? இல்லை அதெல்லாம் தேவையில்லை. விஜய் படம் வந்து நார்மலாக 4 கோடி 5 கோடி தான் போயிட்டுருக்கோம். ஆந்திராலாம் ஃபர்ஸ்ட் மெர்சல் போகுது, அது கரெக்டாக தெரில எனக்கு, அது 7-8 கோடி போயிருக்கோம். அடுத்து சர்க்கார் போகுது 10 கோடி அந்த மாதிரி போகுது. அடுத்து பிகில் அந்த ரேஞ்சு போகுது. இப்போ மாஸ்டர் 13 கோடி கலெக்டாக இருக்குது. இந்த படம் 11 கோடிக்கு விற்றுருக்காங்க. அங்கே போய் விஜய் எந்த படத்துக்கு துப்பாக்கிக்கு இது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் அங்கே போய் ப்ரொமோஷன்லாம் பண்ணல. ஸோ அது அது அதனால தான் கலெக்ஷன் ஆகுது அப்படின்லாம் இல்லை. இப்போ கர்நாடகா கேரளாவில் போய் விஜய் ப்ரொமோட்டே பண்ணுறது இல்லை எந்த படத்துக்கும், ஆனால் எந்த படத்துக்கும் கலெக்ட் ஆகுது. அங்கே போகணும் பண்ணணும்னா இல்லை, அந்த படம் இருந்தால் போதும் பார்த்துருவாங்க. அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ எந்திரன், 2.0, RRR, பாகுபலி, KGF இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் மூவிஸ்க்கு தான் மெயினாக ப்ரமோஷன் பண்ணணும்னு இருக்கு, ரைட்டுங்களா? இந்த மாதிரி படத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் சன் பிக்சர்ஸை சொல்கிறேன் நான், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை. ஹலோ இந்த படத்துக்கு தேவையில்லை ப்ரோ, இந்த படத்துக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணுறது ப்ரொமோஷன்னு இல்லை, அதுதானே ஒரு இதாக நெகட்டிவாக சொல்கிறாங்கல்ல ப்ரொமோஷன் பண்ண, அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். அது சொல்லுவாங்க இவங்க, ஆனால் என்ன பண்ணு சொல்ல மாட்டாங்களே. ப்ரொமோஷன் பண்ணல, ப்ரொமோஷன் பண்ணு சொல்லுங்க, என்ன பண்ணும் சொல்ல மாட்டாங்க. அந்த படத்துல இன்னும் என்ன இருக்கு, டீசர் மட்டும் தான் இருக்கு. டீசர் ஆர் ட்ரெய்லர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் இருக்கும். ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் இனியும் ஆரம்பிக்கவே இல்லை. பேனர்ஸ், போஸ்டர்ஸ் எதுவுமே இல்லை. நிறைய லைக் இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் இருக்கும் போது 13th ரிலீஸ் ஆகுதுன்னாச்சு. நிறைய இடத்துல கொஞ்சம் போர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் நிறைய வைப்பாங்க, போஸ்டர்ஸ் காணும், ஸ்டாண்டிஸ் கூட தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போச்சானே தெரியல, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ப்ரோ. ப்ரோ தமிழ்நாட்டில் வந்து 1000 தியேட்டரில் 700 தியேட்டர் படம் போட்டுருவாங்க ப்ரோ. ஓகேவா, எந்த தியேட்டரில் ஸ்டாண்டி வைக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? சரி தியேட்டரில் வைக்கலனாலும் ஜென்ரலாக கொஞ்சம் ஒரு நல்ல மற்ற படத்துக்கெல்லாம் நல்லாவே பண்ணுறாங்களே ப்ரோ. இல்லைனா இன்னும் தெலுங்கு சாங்ஸ் வரல, மற்ற லாங்குவேஜ் சாங்ஸ் வரல, அதெல்லாமே லாஸ்ட் மினிட்ல ஒன்னா விட்டா விடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய குறையே இல்லைங்க, அதெல்லாம் வந்து சரியாயிடும். எந்த இப்ப தெலுங்கு படம்லாம் நீங்க பாத்து பீம்லா நாயக்லாம் வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க செகண்ட் ட்ரெய்லரை. ப்ரோ ஒருவேளை KGF கூட வரனால தான் இதெல்லாம் தோணுதா ப்ரோ? இன்னும் பத்தலைங்கிறது அது சோசியல் மீடியாவை ரெகுலரா ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ் வந்து அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்றது ப்ரோ? அப்போ இப்போ நெக்ஸ்ட் படம் வம்சியோட பண்ற படத்துக்கும் விஜய் வந்து இப்போ ஆந்திரால போய் பண்ண சான்ஸ் இருக்குல்ல ப்ரமோஷன் ஏதாவது? இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்.
இல்ல ப்ரோ, இவங்க அந்த கேஜிஎஃப் 2 ட்ரெய்லருக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருப்பாங்களோ, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டு வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி, அதுக்காக டிலே இருக்குமா? அந்த மாதிரி கேஜிஎஃப் வந்தோடனே அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணலாம் அப்படின்னா அந்த படத்தில் அந்த கண்டென்ட் இருக்கணும்ல, கேஜிஎஃப் ட்ரெய்லர் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது, அது தெரியாமல் நம்ம என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியாதுல்ல, அதை பண்ண முடியாது. நீங்கள் சொன்னது வந்து விஸ்வாசம் பேட்டைக்கு நடந்ததை வச்சு சொல்கிறீங்க, விஸ்வாசம் பேட்டையும் கிட்டத்தட்ட அதுக்கு அந்த ட்ரெய்லருக்கு இது வந்து கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெய்லராக வந்ததுனால நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ கேஜிஎஃப்ல வந்ததுக்கு ஒரு டைலாக் வைக்கணும்னா படத்தை போய் ரீஷூட்டாக பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. கேஜிஎஃப் ட்ரைலர் வந்து ஒரு 4 நாள் ட்ரெண்டிங்ல இருக்கும் யூடியூப்ல. அதான் ப்ரோ, அது நான் எப்படி சொல்றேன்னா, அது எல்லாரும் அப்படிதான் இப்ப 4 நாள் ட்ரெண்டிங்ல இருக்கும், 4 நாள் கழிச்சு இந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணா அது ட்ரெண்டிங்ல இருக்கும். அதனால இப்ப என்னன்னா, கேஜிஎஃப் 2 வர வரைக்கும் இப்ப 4 நாள், இப்ப ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்ப வரைக்குமே கேஜிஎஃப் னு பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து பீஸ்ட் வந்தானே, பீஸ்ட்க்கு மாறிரும், அதனால அவங்க வெயிட் பண்ணி இதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணோம்னா. ஆமாமா ஆமா, அது கரெக்ட் தானே? ஆ கரெக்ட், அந்த மாதிரி தான் அவங்க பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, இப்போ நீங்க பீஸ்ட் ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் கேஜிஎஃப் வந்து உங்களுக்கு என்ன தோணும்? ஆ, நிப்பாட்டிட்டு எல்லாரும் பீஸ்ட் பத்தி தான் பேச ஆரம்பிச்சறாங்க. என்னடா பீஸ்ட் ட்ரைலர், கேஜிஎஃப் பர்ற எப்படி தெரிக்குது அப்படிம்பாங்க. இப்போ கேஜிஎஃப்லாம் பாத்துட்டீங்க, நல்ல நாள் ஆகுது அப்படினா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பீஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே தான், சன் டிவி பண்ற முடிவுலாம் கரெக்ட் தான். ஓகே ப்ரோ.